அன்பார்ந்த பக்தி ட்ரீம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட சிவ சுமதி பேசுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, கோளை கன்னி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கிறது பெண்களும் ருத்ராட்சம், பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கம் இப்போ உங்களுக்கு நாங்கள் தர வந்திருக்கோம். பெண்கள் ருத்ராட்சம் கண்டிப்பாக அணியலாம். ருத்ராட்சம் சிவனோட அம்சம். இதில் அணியறதுக்கு எந்த பயமும் தேவையில்லை, தாராளமாக அணியலாம். சிவனோட அம்சம் யார் வேணாலும் அணியலாம். அதாவது மனிதன் தான் அணியணும்னு இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் இது பொருந்தும். கடவுள் படைப்பில் எந்த ஜீவராசி மனிதன் அப்படின்னு ஏற்றக்குறைவு எதுவுமே இல்லை. ருத்ராட்சம் வந்து சிவனோட அம்சம், நீங்கள் தாராளமாக அணியலாம். அப்புறம் ஒரு கேள்வி வந்திருக்கு, ஆமாம் தீட்டு நேரத்தில் இதை அணியலாமா? தீட்டுன்றது வந்து இயற்கையை கடவுள் பெண்களுக்கு அமைச்ச ஒரு இயற்கையாக வர ஒரு உடல் பரிமாற்றம். அதை வந்து நம்ம வந்து பெருசுப்படுத்தி நம்ம ஐயோ அந்த நேரத்தில் வந்து ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு, நம்ம ருத்ராட்சம் வந்து நம்மளோட ஆன்மாவை சுத்தப்படுத்தும், ஆன்மாவை சுத்தப்படுத்தி ஒவ்வொரு மனுஷனோட எண்ணங்களையும் மேன்மைப்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ருத்ராட்சத்தை அணியலாமா அணியக்கூடாதுன்ற டவுட்டே வேண்டாம். எல்லாரும் தாராளமாக ருத்ராட்சம் அணியலாம். பெண்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, அப்புறம் இல்லறத்தில் இருக்கிறவங்க தாராளமாக அணியலாம். வயசுக்கு வந்த பெண்கள் அணியலாம். முக்கியமாக அவங்களுக்கு இன்னும் நல்ல படிப்புன்னு, அதே மாதிரி படிப்பு அறிவு சம்மந்தப்பட்டமான வளர்ச்சிகள் நல்லா வரும், மேன்மையாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு அணிய வைங்க, அவங்க இன்னும் படிப்பில் மேன்மையாக வருவாங்க, நல்ல எண்ணங்களை வந்து அது சீர்படுத்தும், மேன்மையான எண்ணங்களுக்கு அது வழிவகுக்கும். நீங்கள் தாராளமாக இதை ருத்ராட்சம் அலையுமரும் அணியலாம். அப்புறம் இது எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு சுத்தமாக இருக்கணும், ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு. மன சுத்தம் இறைவன் நம்மக்கிட்ட கேட்கறது வந்து மன சுத்தத்தை மட்டும்தான். அன்பான எண்ணங்கள், அன்பான எண்ணம் இருந்தாவே அது கோடி புண்ணியம். எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த இதுவும் இல்லை. நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு நிமிஷம் சாமி முன்னாடி அமர்ந்து அன்பால அப்பா அப்படின்னு உருகி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் ஓடோடி வந்து நமக்கு உறுதுணையாக நிற்பார். அப்படிப்பட்ட அவரோட அம்சத்தை நம்ம அணியறது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்கள் பெருமைப்பட்டு இது எங்கள் அப்பாவோட ருத்ராட்சம், இது எங்கள் அப்பாவோட இது அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக அணியலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படின்னா, சிவனோட ருத்ராட்சத்தை அணியிறவங்க எல்லாமே சிவ குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஆகிறாங்க. அப்போது சிவன் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க ருத்ராட்சம் அணியிறாங்க, இவங்க என் குடும்பம், இவங்களை எதுவுமே அண்டாது அப்படின்ட்டு சிவன் வந்து நம்ம கூடவே இருப்பார். என் குழந்தைங்க ஏது? அப்போது எல்லோரும் கேட்கலாம், என்ன ருத்ராட்சம் அணியிறவங்க தான் சிவ குடும்பமா? சிவன் பக்தியாக இருக்கிறவங்கெல்லாம் சிவன் இது இல்லையா? அது அப்படி இல்லைம்மா. சிவன் ருத்ராட்சம்ன்றது வந்து அவரோட அம்சம். எல்லாருமே வந்து அவரோட மேன்மையை அடைய வைக்கிற ஒரு அற்புதமான விஷயம். ஒரு மனுஷன் மேன்மை அடையத்துக்கு தான் மனித பிறப்பை எடுத்திருக்காங்க. ருத்ராட்சம் அணியறதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது. ஏன்னா 1000 கோடி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ருத்ராட்சம் அணியறதுக்குன்னு ஒரு பிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிறவியில் அவரோட அம்சத்தை நம்ம அணியறதுக்கு நம்ம 1000 கோடி பெருமையும் அடையலும், 1000 கோடி புண்ணியமும் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்குறாங்கன்னா, தீட்டில் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. தீட்டுன்னா சில பேர் கேட்குறாங்க, ஐயா பிறப்பு தீட்டு, எங்கள் என் பொண்ணுக்கு டெலிவரி ஆகிருக்கு, நான் ருத்ராட்சத்தை கைட்டு வைக்க சொன்னாங்க, அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க, உடனே ருத்ராட்சத்தை கைட்டு வைக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் சொல்கிறாங்க. தயவு செய்து
போட்ட ருத்ராட்சத்தை நீங்கள் கழட்டவே கழட்டாதீங்க. நம்ம உயிர் பிரியிற வரைக்கும் நம்ம உடல்லையே அது இருக்கணும் கண்டிப்பாக. இது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டெல்லாம் இயற்கையானது. தீட்டுன்றது வந்து ஒன்றுமே சிவனுக்கு தீட்டுன்றது வந்து அன்பான எண்ணங்கள் இருந்தால் போதும், தீட்டெல்லாம் எதுவும் இல்லை. இறப்புன்றது வந்து இயற்கை. இப்போது இறந்த வீட்டுக்கு நீங்கள் தீட்டு இறந்த வீட்டுக்கு நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டுன்னு போகும்போது இறந்தவுக்கு நீங்கள் புண்ணியத்தோட சொர்க்கத்துக்கு போகிற வாய்ப்பை நீங்கள் தரீங்க. ஏன்னா ருத்ராட்சம் போட்டு அவர் முன்னாடி யார் இருந்தாலும் அவங்களோட பிறப்பு நல்லதாகவே அமையும், இறப்பும் நல்லதாகவே அமையும். இது முக்கியமானது விஷயம். அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கிறவங்க போடலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் போடலாம். தாம்பத்திய உறவுன்றது வந்து இயற்கையாக கடவுள் கொடுத்தது, எல்லாமே இயற்கை தான். இயற்கை வழியில் நம்ம இருக்கும்போது தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ருத்ராட்சத்தை நான் போட்டுக்கிறேன், நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாற்றான் மனைவி அந்த மாதிரின்றத வந்து சகலமாக பார்க்கலாம் அப்படின்றது நோக்கி போவாங்க. ஆனால் இதுதான் மகா பாவம். மகா பாவத்திலையும் பெரிய பாவம் இது தான். தயவு செய்து அந்த மாதிரி பாவத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. மாற்றான் மனை நோக்கவே நோக்காதீங்க. அர்த்தநாரியாக இருந்து இல்லறத்தில் இல்லற தர்மத்தை செஞ்சு இறைவனை வழிபட்டு எல்லா நன்மையும் பெற்று நீடோழி வாழணும். ஓ.